Hello friends, I am Yasir. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன மொபைல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் எல்ஜி புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அறிமுகப்படுத்தி 8 மாதங்களான ஒரு மொபைல். இது எதுக்கு 8 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வரீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோனை விடும்பொழுது இந்த மொபைலுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோனோட ரேட் வெறும் 30,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அந்த வெப்சைட்லேயே கிடைக்கிறத பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோனை வாங்கி நாம் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாக்ஸில் விங் அப்படின்னு எழுதியிருக்கும். இது ரொம்ப சிம்பிளான பாக்ஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட். வெளில பாக்ஸில் வந்து விங்குன்னு எழுதியிருக்கும். சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடில் அதெல்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கல. கீழே பாட்டமில் மட்டும் இதனுடைய ப்ரைஸ் டேக் அந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். பாக்ஸில் என்ன ரேட் போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் வாங்கினேன், இப்போது மொபைலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய் தான். இந்த சூப்பரான ஒரு ப்ராடக்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மொபைல் இருக்குது. இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 1 வீக்காகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொபைலை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மொபைலை ஆன் பண்ணிடுவோம். எல்ஜி விங் அப்படின்னு சொல்லி மொபைலில் வருது. இது கீழே இருக்கட்டும், வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே நம்ம பார்ப்போம். உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே கேஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், உள்ள கேஸ் தான் இருக்குது. இந்த கேஸ் ரொம்ப பிசு பிசுன்னு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கான புக் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதையும் ஓரம் வச்சுருவோம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, கூடுதலாக இந்த அடாப்டரையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஓரம் வச்சுருவோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மொபைலை பார்ப்போம். இப்போ மொபைலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே லுக்காகவே இந்த மொபைல் ஃபோனும் இருக்குது. கிட்டத்தட்ட 6.8 இன்ச்சஸ் மொபைலோடைய டிஸ்பிளே சைஸ் இருக்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பளபளன்னு ரொம்ப ஷைனிங்காகவே இதனுடைய மொபைலுடைய பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் எடுத்துக்கிட்டோன்னா பவர் பட்டன் ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜர் போடக்கூடிய அந்த கேப் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக வாய்ஸ் ரெக்கக்னேஷன் பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிம் இஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம்மை நம்ம எடுத்து போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை 80,000க்கு எல்ஜி எதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க? இப்போ எதனால் 30,000 ரூபாய்க்கு மாற்றினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி 80,000 கொடுத்து இந்த மொபைல் ஃபோனில் வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட இந்த விஷயந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மொபைலுக்காக தான், எந்த அளவுக்குனா இது ஃப்யூச்சர் மொபைல், எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இந்த மொபைல் ஃபோனை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மேலே வீடியோஸ் பார்க்கலாம். அதே நேரம் கீழே யாரோடையாச்சும் சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் அவங்களோட சேட் பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி இந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோஸ் பார்க்கலாம். சூப்பராக இதில் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ரொம்பவே கிளாரிட்டியான ஒரு பிக்சரை வந்து இந்த மொபைல் ஃபோன் எடுத்து தருது. இதே நேரம் நீங்கள் யாருக்காச்சும் ஃபோன் பேசணும் அந்த மாதிரி ஏதாச்சும் நினச்சிங்கனாலும், யாராச்சும் உங்களுக்கு நம்பர் சொல்கிறாங்கனாலும் நீங்கள் டயல் பண்ணிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த மொபைலுக்கான ப்ரைஸுக்கான காரணம். அடுத்ததாக இந்த மொபைலுடைய சூப்பரான கேமரா குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி கேமராவுடைய கிளாரிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னா இதில் கிம்பிள் மோடு கொடுத்துருக்காங்க. கிம்பிள் மோடுனா என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ பார்க்கலாம், எங்கேயும் ஃபோனை அசைக்க வேணாம், நின்ற இடத்துல கேமராவை நம்ம மூவ் பண்ணி சைடில் இருக்கிறது மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துட முடியும். அதுதான் கிம்பிள் மோடு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேறு எதுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணுன்னா, யூடியூப்பில் வ்ளாக்ஸ் போடக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், டுவல் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நான் என்னையும் காட்ட முடியும், அதே மாதிரி நான் எதை பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் காட்ட முடியும். யூடியூப்பில் ப்ளாக்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேமரா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு மொபைலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சொல்லுங்கள்,
கிட்டத்தட்ட எல்ஜி நிறுவனம் சொல்கிறாங்க இந்த ஃபோனை 2 லட்சம் வாட்டி இப்படி நாங்கள் திறந்து பார்த்து செக் பண்ணிட்டோம், இந்த மொபைல் எதுவுமே ஆகலை அப்படின்னு அவங்க செக் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு சூப்பரான மொபைலை 30,000 ரூபாய்க்கு வாங்கலாமா, இல்லை 30,000 ரூபாய்க்கு வாங்குறது வேஸ்ட்டு, அதை விட வேறு வேறு மொபைல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? எது நீ உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மொபைல் வாங்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.